मुख्यमंत्री polar moment of inertia நாம எப்படி ரொட்டேட் பண்றோம் அப்படினா j r i z z அப்படினு சொல்றோம் அது ஏன் அப்படி சொல்றோம் அப்படினா it is a moment of inertia about z axis அப்படினு தெரிஞ்சீங்க சோ நம்ம perpendicular axis theorem என்ன சொல்லுதுனா i z z equal to i x x plus i y y னு சொல்லுது நீங்க circular cross section க்கு i x x உம் சரி π d power 4 by 64 i y y உம் π d power 4 by 64 ரெண்டும் கூட்டினீங்கனா உங்களுக்கு π d power 4 by 32 வரும் அதான் polar moment of inertia க்கு ஆ circular cross section க்கு நமக்கு ஃபார்முலா ஏனா 1/64 2/64 like it is a product of torsional stiffness the t by theta endradhu vandu it is nothing but it is torsional stiffness it is a product of torsional stiffness and length appdi irukanga polar section modulus appdi paathina it is the ratio of polar moment of inertia to the radius namakku polar section modulus vandu adhigama irukum edhukna namakku vandu polar section modulus adhigama irundha namakku enna avuna css kammiya irukum appdi therinjikalam ipa adutha angle of twist appdi paakkorom angle of twist na theta equal to tl by dj appdi sollalam illa j மட்டும் பாத்தீங்கன்னா j ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா π d power 4 by 32 அதனால தீட்டா வந்து இது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு d power 4 அப்படினு தெரிஞ்சுக்கலாம் தீட்டா வந்து இன்வெர்ஸ்லி அப்படினா என்னதுன்னா when d is increased by 2 times தீட்டா will be reduced by 16 times அப்படினு தெரிஞ்சுக்கலாம் சோ அவ்ளோ இது இருக்கும் அப்படினு தெரிஞ்சுக்கலாம் அடுத்து டார்ஷன் css என்னன்னா டவ் = tr / j அப்படினா அப்ப j / r zp zp வந்து அதிகமா இருக்கு டா டவ ரிடூஸ் பண்ணலாம் அப்படினு தெரிஞ்சீங்க அப்புறம் ட்விஸ்டிங் மொமெண்ட் வந்து இட் இஸ் a product of css and polar section modulus polar moment polar section modulus அப்படினு தெரிஞ்சீங்களா சாலிட் ஷாஃப்ட்க்கும் ஆரோ ஷாஃப்ட்க்கும் பாக்கும்போது சாலிட் ஷாஃப்ட்க்கு j வந்து π d power 4 by 32 ஆரோ ஷாஃப்ட்க்கு π ஓபன் பிராக்கெட் d power 4 minus small d power 4 by 32 அப்படினு தெரிஞ்சீங்களா இந்த r ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா இந்த r வந்து ரெண்டுமே d by 2 தான் அடுத்து நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா zp கண்டுபிடிக்கணும் zp னா j / r j / r னா அது d ஒரு d / 2 மட்டும் கேன்சல் ஆயிடும் அப்ப π / 16 வரும் இங்க π / 16 ஓபன் த பிராக்கெட் 1 - t / 4 இங்க k னா நம்ம மறக்க கூடாது k னா ஸ்மால் d / கேப்பிட்டல் d அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும் இங்க நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம்னா τ = t / zp போடுனா 16 / π / 3 வரும் இங்க பாத்தீங்கன்னா 16 / π / 3 தான் வரும் ஆனா கீழ வந்து 1 - k / 4 வரும் அப்படி தெரிஞ்சுக்கலாம் தேங்க் யூ சாம்பியன்ஸ்